மார்னிங். ஏய் ஹேப்பி வேலண்டைன் டே சொல்றா? ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய் சொல்லடா. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹேப்பி வேலண்டைன் டே. இன்னைக்கு காதலர்கள் தினம். மூஞ்சி கழுவாமங்க. சரி இப்போ மூஞ்சி கழுவ போற. சரி. அனைவருக்கும் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். காதல் என்பது இருவர் மட்டும் அல்ல, அனைவர் மேலேயும் வைக்கலாம். ப்ரெஷ் பண்ணிட்டேன். அது என் மதர் டே. சரி ஓகே, வெளியே ரொக்க பார்க்க போறாங்க. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு தான் இருக்கிறேன். ஒரு டீயை வச்சுட்டு நீ பண்ற அட்ராசிட்டி தெரியுமாமா? டீ தானே வச்சிங்க, பாயசத்துக்கு வச்சிட்டீங்களா? இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் போட்டுறாதம்மா. மூஞ்ச பாரு, காலேஜ் இல்ல. அது அப்படித்தான் அப்படித்தான் பண்ணிக்கலாம். பண்ணு பாப்பா, யார்கிட்டயாவும் ஒன்று பேசிட்டே இருக்கான். என்னத்தான் பேசுவாங்க, என்னதான் பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு என் பக்கத்துல இருந்து இதை பேசுறான். நான் பழக பழக பாழும் புளிக்கும் பழக. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு காஃபி குடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்கெடியூல் போட்டாச்சு. இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்கெடியூல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் விஷயமாக வெளியே போகிற விஷயம் இருக்குது. அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை. இருட்டு ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செம்மையான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, எங்கள் காலேஜில் நாங்கள் ஐவி போகிறோம். ஐவி மீன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்துட்டு ஒரு டூர் இது போகிறோம், மணாலி போகிறோம். ஐவிக்காக மணாலி, மணாலியா டெல்லி, டெல்லி போயிட்டு டூ டேஸ் அங்கே இருந்துட்டு மணாலி போயிட்டு டூ டேஸ் இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி. ஆக்சுவலி வந்து 10 days ட்ரிப். 10 days வந்துட்டு ஐவி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 days போகிறதுக்கும் வர்றதுக்குமே 4 days ஆகிடும். ஜஸ்ட்டு நான் ட்ரிப்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வெளியெலாம் நான் போனது கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் வெளியே போக மாட்டேன். போனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, எங்கள் அம்மா அப்பா தானா, அந்த மாதிரி தான் போயிருக்கேன். இப்போ தான் போய் பழக்கம் எனக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஐவி வந்துட்டு நான் போக போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. எப்போ போகிறோம் அப்படின்னா 5:21 நைட் கிளம்புறோம். ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு இருக்கு குழு மணாலி போகிறனால. ஓகே, அதுக்குள்ளேயே அதனால தான் நாங்கள் அதுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய அமௌண்ட் சேர்க்கணும். அங்கே போயிட்டு ஏதாச்சும் சம்திங் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வரதுக்காக இருந்தாலும் அமௌண்ட் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இங்கிருந்து சம்திங் நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்மக்கிட்ட ட்ரெஸ் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கணும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, மீசோவில் நிறைய ஆர்டர் போட்டு, மீசோ, அமேசான், அதுக்கப்புறம் பர்பிள், எல்லா ஆப்லேயும் எனக்கு என்னென்ன பர்சனல் கேருக்கு தேவையான விஷயம் எல்லாமே ஆர்டர் போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஏன் நான் மீசோவை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பொருள் அங்கேயே ரொம்ப சீப்பாகவும் வெளி இங்கே கிடைக்கிற குவாலிட்டிலையும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு அது ஆஸ் யூஷுவல் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் அதில் ஆர்டர் போட்டிருக்கேன். அவர் ரெஃபர் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஆப், ரெண்டு ஆப், மூணு ஆப், எத்தனை ஆப் இருக்கும் உங்ககிட்ட நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் எத்தனை எவ்வளோ போகுது, நேரில் எவ்வளோ தராங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நேரில் எப்போவுமே ட்ரெஸ் வந்துட்டு ரேட் அதிகமாக தான் இருக்கும். பனியன் கிளாத் சொல்லலை, அது வந்து திருப்பூர்னா நம்ம திருப்பூரில் போய் வாங்கிக்கலாம். பட் ஆனால் மித்த கிளாத்ஸ், குத்திஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆன்லைன் அப்படிங்கும்போது, இப்போ மீசோலாம் வந்துட்டு எனக்கு வந்த ட்ரெஸ் எல்லாமே சூரத் அங்கிருந்து வந்திருக்கு. அதனால் ரேட் வந்துட்டு 120, 200, 300 அவ்வளோதான். ஆனால் இதே நம்ம நேரில் இங்கே வாங்குகிறோம், இல்லை ஆன்லைன்லேயே ரீசேல் பண்ணுறவங்க வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 500-600 வரும். உங்கள் இஷ்டம், மேபி அவங்க குவாலிட்டியாக கூட விற்கலாம், நீங்கள் இதை விட குவாலிட்டியாக கூட விற்கலாம். உங்களுக்கு ஓகே ப்ரைஸ் ஓகேவாக இருக்கணும் அப்படின்னா மீசோ ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லது இருக்கும். இதிலே வந்துட்டு ரொம்ப ஒஸ்டான ப்ராடக்ட்ஸும் வந்துருக்கு, அதையும் சொல்கிறேன். எனக்கும் நிறைய ஒஸ்ட், நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் வேறையாக இருக்கும், ஆனால் நேரில் வந்த ப்ராடக்ட் வேறையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் இஷ்டம். ஆனால் எனக்கு வந்துட்டு நான் பர்சனலாக இந்த விஷயம் வந்துட்டு வாங்கலன்னா ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். காமிச்சிடறேன்.
இது வந்துட்டு மீசோவில் வாங்குச்சு. இது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வேணா கீழே கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி, பட் ஆனால் இது அவ்வளோ குவாலிட்டி கிடையவே கிடையாது. குவாலிட்டி ரொம்ப கொஞ்சம் இல்லை, குவாலிட்டி வந்துட்டு ஓகே கூட கிடையாது, ஆவரேஜ் தான். எவ்வளோ சொல்றது, சம்திங் இது 300 தான். இதுக்கு 300 மேலே இது வந்திருக்காது, 300 மட்டும்தான். அப்படி 300 நம்ம வெளியே ஸ்வெட்ஸ் வாங்குற இதே குவாலிட்டியில் நம்ம வெளியே ஸ்வெட்ஸ் வாங்கினோம்னா கன்ஃபார்ம் ஒரு 400-500 தாராளமாக சொல்லுவாங்கல்ல, அப்போ நம்ம 300 ஓகே தானே. அதனால் கொஞ்சம் எம் சைஸ் அந்த மாதிரி தான் வாங்கினேன். நீங்க நல்லா இருக்கணும், க்யூட்டாக இருக்குல்ல இது. ஹிப்புக்கும் கீழே தான் வந்திருக்கு, நல்லா இருக்கணும். சரி வா, ட்ரெஸ்ஸே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஒரு பேக் ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு பவுச், வாஷ் பேக் அப்படின்ட்டு ஒரு இது. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, என்னோடய பொருள் வந்துட்டு சேஃபாக இருக்கணும்ல, சம்திங் என்னோடய ஷாம்பூஸ் அண்ட் என்னோடய பாடி வாஷ், சம்திங் என்னோடய ப்ரெஷஸ், அதுக்கப்புறம் சி ப்ரெஷஸ்ன்ற சாரி என்னோடய ப்ரஷ், அதுக்கப்புறம் என்னோடய க்ரீம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் செக்யூராக இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ நான் இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்க பொருளாக கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் பர்ப்பிளில். அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு சேஃபாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இதுக்குள்ளே வைக்கணும்னு இருக்கும். இல்லை நான் ஏதாவது இது சும்மா என் பேக்கில் போட்டு வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே எடுத்து நான் பாட்டுக்கு எடுத்து போட்டு அப்படியே எங்கெல்லாம் வைக்கிறோம் அங்கே வச்சுட்டு வந்துடுவேன். இப்படி தான் நான் எல்லா பொருளும் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதை ஆர்டர் போட்டுருப்பேன். இது வேற ஏதாவது பவுச் இருக்கலாம், பட் ஆனால் இந்த சைஸ்ல எனக்கு பவுச் இல்லை, எல்லாமே வந்து சின்ன குட்டியா என்னோட பென் பவுச் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, நமக்கு லக்கேஜ் வந்துட்டு ரொம்ப கசகசலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல பெரிய இருக்கணும். பட் ஆனால் ஓகே, இது நல்ல குவாலிட்டி, நல்லா இருக்கு. சாரி, இது வந்துட்டு இங்கே தான் இருந்துச்சு, நான் தான் வாங்க பண்ணேன். இது எவ்வளோ நான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஏதாச்சும் இது நான் ஸ்வெட்ஸ் ஏதாவது போடுறேன் அப்படின்னா, ஸ்வெட்ஸ் வச்சு ஏதாவது போடுறேன் அப்படின்னா உள்ள ஏதாவது ஷர்ட் மாதிரி போடணும்ல, அதுக்காக வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். இது ஒயிட்லேயும் வாங்கியிருந்தேன், பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே காம்போவில் சேர்த்து 160 தான் வந்தது. ஓகே தானே. அடுத்து வந்துட்டு ஒரு 12 பேண்ட்ஸ் வந்துட்டு 130 எம்எம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம ஏதாவது போனி டெய்ல் சம்திங் அந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கும்போது வேணும் அப்படின்னு தான் வாங்கினேன். நிறைய மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு கலர் பதாக தெரியும். இது ஒரு ஆரஞ்சு கலர் தான் நான் நைட் யூஸ் பண்ணிட்டேன். சாரி, இந்த பேண்ட்டு என்னடா சொல்லுவாங்க, பேக்கி பேண்ட். நான் வந்துட்டு ஒரு பேக்கி பேண்ட் வாங்கியிருக்கேன், ஒயிட் கலர். இதெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக அங்கே வியர் பண்ணி ஃபோட்டோஸ் போடுவேன். அப்போ பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு என்னோடய ஏதாச்சும் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் அந்த மாதிரி கேட்காதீங்க. இது நீங்கள் இப்போயே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுன்றதா சொல்லுவாண்ணா, இவங்க யாராவது வந்து நம்ம கிட்ட ராபரி பண்ணிட்டாங்கன்னா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்களா? சரி ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், என்னோட மேக்கப்புக்காக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு ஒஸ்டான விஷயம் இருக்கு, இதில் ஓகேவான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஸோ இதில் வந்து ஒரு தூசு போகுது, உங்களுக்கு தெரியும் தெரியல, ரொம்ப டேமேஜ் ஆகி நான் இதை வாஷ் பண்ணாலுமே அது இந்த நிலைமைக்கு தான் ஆயிடுச்சு. அதனால கன்ஃபார்ம் இவங்க வாங்கணும். ஆ, சூசி வாயை வச்சு, அதனால் இது வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் வேணான்னு தூக்கி போட்டு புதுசு வாங்கியாச்சு. ஆனால் அது ஒரு 50 ஒரு 2 உழைச்சிது, பட் ஆனால் இது உழைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், இது ஓகேவா கூட இல்லை, ஏன்னா பாருங்கள் ஷேப்பெல்லாம் மாறி தெரியுதா, ஒரு அந்த ஷேப்பில் இருக்கணும், ஒரு எக்கு ஷேப்பில். பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அமுங்கி இது வந்துட்டு கட்டு எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்துடும், எனக்கு தெரியாதனாலேயே இவ்வளோ வெறி ஆகிறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து என்னமோ 150 என்னமோ தான் வந்துச்சு, நேரில் இவ்வளோ வருமானு கேட்டால் தெரியாது. அடுத்து வந்துட்டு இது என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ப்ரஷ் ப்ரஷ்ஷோட பாக்ஸ். இந்த பாக்ஸுக்காக வேணால் காசு தரலாம், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் அழகாக இருக்குது, பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால். இந்த
இது வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, சும்மா இல்லை ஆத்திர அவசியத்துக்கு ஏதாவது ப்ரெஷ் இருக்குது காரணம்னா இது வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். கொடுத்த காசு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான், நீங்கள் கொடுத்த காசுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு அந்த பாக்ஸ் ஓகே, பாக்ஸுக்காக வாங்கியாச்சுன்னு விடுங்க, நம்ம மனசை நம்மளே திருப்தி பண்ணிக்க வேண்டிதான். இந்த ரெண்டு சேர்ந்து காம்போவில் வந்தது, காம்போவில் இந்த ப்ரைஸ். கம்மல் சவுண்டை கம்மி பண்ணுறா இல்லை ஏதாவது, இல்லை இல்லைனா ட்ரெயின் ட்ராவல் கூட போட்டுக்கலாம். ஏனும் இல்லை ஏதாவது சும்மாவா நைட் ட்ரெஸ் எப்படி நம்ம ஒரு லாகர் கொஞ்சம் நேரம் கம்முன்னு. ஆனா இது இன்னும் இந்த அந்த காலத்து மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க தெரியல, போட்டு பார்த்தா தெரியும் நம்ம நாய்க்கு அடிச்சு முடிஞ்சு உடச்சிருவோம். இது வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்ட ஆர்டர் வந்துருச்சு, கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. பர்பிள் ஆப்னு நினைக்கிறேன் அது. சரி ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், இது வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வைஸில் ஓகே தான், இதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லை எவ்வளோ நான் தாங்குவாதான் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன ஃபேஸ் வாஷ், நான் வந்துட்டு விட்டமின் சியில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். பர்பிளில் வந்துட்டு ஒரு 300-400 சொல்லியிருந்தாங்க, ஆனால் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடையாது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு கஞ்சம் கஞ்சத்தில் கஞ்சம் ஒரு இதுக்காக சேர்த்து வச்சிட்ருக்கேன், அதனால் நான் வந்துட்டு இதை மீசோலையே வாங்கினேன். ஐ திங்க் இது 140 or 150 அவ்வளோதான் ரேஞ்ச் வந்தது, அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி எப்படி வந்துருச்சு. நான் அன்னைக்கு வந்துருக்க வேண்டியது கடைசியில் பார்த்தா டேட் மாறிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அவ்வளோதான், இப்போ வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒரு பார்சல், நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் பர்பிளில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த அட்ரெஸ் கொடுத்துட்டேன், அவங்க அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க குமிமுத்தூரில் போயிட்டு. அதான் அவங்க இன்னும் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு எதாவது மெசேஜ் போட்டுருந்தாங்க, 8 மணி ஆகும் அப்படின்னு. வெறி ஆகிட்டு நான் நம்பர் சென்ட் பண்ணுறாங்க என்ன, இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் 2 மணி நேரம் ஆகுன்றாங்க. இங்கே இருக்க மதுக்கிற மார்க்கெட்டில் தான் இருக்காங்க, நாங்களும் மதுக்கிற மார்க்கெட் தாங்க பக்கத்தில் தானே, நான் வந்து வேணால் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அவங்க முடியவே முடியாது. இல்லைங்க இந்த மாதிரிங்க உங்கள் பா சூசி இன்னும் ஏமாத்துறாங்களா, குளிக்க வைக்கிற குளிக்க வைக்கிறேன்ட்டு. இன்றைக்கி வந்து ஒன்று குளிக்க வைக்கிற சூசி ஓகே, நீ ரொம்ப அக்லியாக இருக்க சூசி. என்ன மாதிரியே அவ்வளோதான் பார்சல் அங்கே வந்தாச்சு. ஓ வெயில், செம்ம வெயில், ஏண்டா வெயில் சுல்லுன்னு அடிக்குதுல்ல. நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் அதனால வந்துடுவார், ஆனால் வெயில் எப்படி இதில் பாருங்க அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. எனக்கு ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன், அங்கே முன்னாடி தான் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார், இப்போ கரெக்டாக எங்களுக்கு ட்ராஃபிக் ஆகிற ஃபோன் பண்ணுவார் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்சல் வந்துருக்கு, நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு, இதுக்கப்புறம் எந்த பார்சலும் இல்லை. இப்போது வந்த பார்சல் எல்லாமே என்னென்னு பார்ப்போம் தானே அப்படின்னு பாருங்க. எல்லாமே ஒரு சிம்பிளான மாடல் தான் எடுத்தேன். ஐ திங்க் நான் லோ கலர் லோ கலர் டிஷர்ட்லாம் போடுற போது இதெல்லாம் நல்லா இருக்கும், நீட்டாக சூப்பராக இருக்குல்ல. வந்துடே எனக்கு பார்சல் கட் பண்ணி பொறுமையாக இருக்கிற அதிகாரங்களாம் காசிரும் ஃபஸ்ட்டு இந்த பிராண்டில் இருக்கும். அதோட இதோட ஷாம்பு சூப்பராக இருக்கும், அதில் எஃபெக்ட் ஆகி தான் நான் இதுவும் வாங்கினேன். ஷாம்பு வாங்கலான்னு தான் இருந்தால் பட் ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு பைசா இல்லை. ஏய் ஆமாடா, ஏன்டா எதுவுமே நம்ப மாட்டேறேன். ஏய் அது இல்லாமல் ஃபேஸ் சீரம் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணணும், நான் தான் அதை அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட ரொட்டீனில். அடுத்து வந்துட்டு இது வந்து ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் நார்மல்.
பிராண்டுக்கு மேல ரேட் வாங்கிட்டேன் உள்ள ஒரு ஆனா நல்லா இருக்கு அழகா எல்லா செட்டிங்ஸ் இருக்கும் பழைய சுவர்னாத்து தான் அடிக்கும் போல நான் எவ்வளோ போனா காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க எந்தத்துக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரின்னு தெரிச்சு ஓகே ஓகே இதை பார்த்தா நம்ம வெறியாயிரும் நெக்ஸ்ட்டு நம்ம நாங்கள் தாஜ்மஹால் போகிறோம் அந்த தாஜ்மஹாலில் அங்கே கன்ஃபார்ம் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு அங்கே செட் ஆகணும் அந்த சேமிச்சு வாங்கணும் அப்படி சரி ஓகே இது வந்துட்டு இந்த ஒயிட் டாப் அங்கே என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு டிரான்ஸ்பரா இருக்குது இதுக்கு நம்ம ஒயிட் பேண்ட் தர போடுவோம் ஓகே ஒயிட் பேண்ட் போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல இப்படி போய் நான் ஆடுறதுக்கு ஓகே இதை நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே நான் கன்ஃபார்ம் இதை நான் இப்போ போட மாட்டேன் நான் தாஜ்மஹலில் போடுவேன் அந்த வீடியோஸ் பாருங்கள் உருப்படியாக ஒன்று வாங்கியிருக்கேன்னா இதுதான் நினைக்கிறேன் ஓகே எங்களுக்கு டே வண்டி இப்படி தான் போச்சு நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் ரீல்ஸாக வந்துட்டு இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் நோவாஸ் பேபி 1, 2, 3 போய் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்துட்டு எங்கே போயிருந்தோம் என்ன எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும் ஏன்னா நாங்கள் போய் யூடியூப் சேனலுக்கான வீடியோஸ் எடுக்க டைம் இல்லை கரெக்டாக டைம் ப்ரொமோஷன் பண்ணுறக்கே டைம் கரெக்டாக போச்சு ஏன்னா நம்மளும் லைட்டாக தான் போயிருந்தோம் அதனால நான் இப்போது சொன்னேன்ல நான் ஷாப்பிங் பண்ணிருந்தாலுமே மணாலிக்கு ட்ரிப்புக்காக தான் அப்படின்னு அங்கே போய் எவ்வளோ ஃபன் இருக்குது என்னெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது என்னெல்லாம் சொதப்புது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வரப்போகிற வ்ளாக்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க டட்டா பை பாய்